தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் சார் அவர்களுக்கு வணக்கம். நான் வந்து தட்டார்மடம் காவல் நிலையத்தில் வந்து செல்லத்துறை பிசி 2187 பேசுகிறேன் சார். சார், இப்போ வந்து எனக்கு வந்து என்னோடய சொந்த மாவட்டமான திருநூறு டிஸ்ட்ரிக்ட் வந்து மானூர் காவல் நிலையத்தில் வந்து ப்ரைவேட் லிஸ்டில் ஓப்பன் பண்ணி வச்சுருக்காங்க. அதை நான் வந்து எடுக்க சொல்லி மனு கொடுக்கணும், எந்த ஒரு நடவடிக்கையும் இல்லை. அதனால் அந்த காவல்துறை டிபார்ட்மெண்ட்டில் சார் எங்களுக்கு வந்து சங்கம் ஒன்று இல்லைன்னா நாங்கள் யார்ட்டையும் போய் எங்களோடய உயரதிகாரிட்ட போய் முறையிட்டாலும் அது வந்து எங்களுக்கு சொல்யூஷன் கிடைக்காது. எங்களுக்கு வந்து சங்கம் ஒன்று இருந்தால் ஓரளவுக்கு சொல்யூஷன் கிடைக்கும். ஒன்று, எங்களுக்கு ஒரு எங்களோட அடிமட்ட காவலர்களுக்கு வந்து கீழே வந்து நீங்கள் ஒரு குழு அமைச்சு விசாரணை செய்து ஒரு சங்கம் கொடுத்தீங்கன்னா ரொம்ப நல்லதாக இருக்கும். ஆமாம், அதாவது என்ன வந்து இப்போ எனக்கே ரவுடி சிஸ்டமான ஒரு சேஷன் ஓப்பன் பண்ணியிருக்காங்க, அதே என்னால் எடுக்க முடியல. அப்போ நான் உயரதிகாரிட்ட சொன்னால் அவங்க செல்ஃபிஷாக தான் இருக்காங்க, சுயநலவாதிகளாக தான் இருக்கவங்க வந்து யாருமே எங்களுடைய குறைகளை வந்து கேட்டு நிவர்த்தி பண்ணதுக்கு இங்கே யாரும் கிடையாது, எனக்கும் கிடையாது. இங்கே தமிழ்நாட்டை பார்க்குற அனைத்து காவலர்களுக்குமே எந்த ஒரு நிவாரணமும் சொல்யூஷனும் எதுவுமே கிடையாது எங்களுக்கு. அதனால் வந்து பெண் காவலர்லாம் ரொம்ப பாவம், அவங்களாம் ரொம்ப மனதளவில் பாதிக்கப்படுறாங்க. அவங்களுக்காவது ஒரு சங்கமாக கொடுத்து ஒரு அவங்களுடைய குறைகளாக நிவர்த்தி பண்ணுங்கள். மொத்தத்தில் நீங்கள் வந்து ஒரு இந்த ஒரு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப புண்ணியமாக போகும். அதான் சார், இதான் இப்படி தான் நடந்து போய்கிட்டு இருக்கேன். நானே பாருங்கள், நான் போனால் ஒரு 4 மாதத்துக்கு முன்னாடி மெடிக்கலில் இருந்தேன். மெடிக்கலில் இருக்கும்போது என்னை வந்து திருநெல்வேலி வந்து தூத்துக்குடி டிஸ்ட்ரிக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறாங்க. ஒரு கேப் போட்டு விஸ் பண்ணலையா, விஸ் பண்ணாததுக்கு எங்கே மாற்றி கொடுத்தாங்க. அப்போ நான் என்னுடைய குறைகளை போய் யார்கிட்ட போய் சொல்லுவோம் சார். வந்து போலீஸ் டிபார்ட்மெண்ட் வந்து எல்லா துறைகளுமே வந்து அவங்கவுங்க ஒரு சங்கம் இருக்குது, அவங்களுடைய குறைகளை வந்து சங்கத்தை மூலமாக நிவர்த்தி பண்ணி கொடுத்தாங்க. ஆனால் அந்த போலீஸ் டிபார்ட்மெண்ட்டில் மட்டும் அவங்களுடைய குறைகளை வந்து யார்கிட்ட உயரதிகாரிட்ட சொன்னாலும் எதுவுமே நடக்காது. அதனால் வந்து எங்களுக்குன்னு ஒரு சங்கம் இருந்தால் ரொம்ப நல்லதாக இருக்கும். ஏன்னா பக்கத்தில் உள்ள ஸ்டேட்டு கர்நாடகம், கேரளா எல்லா ஸ்டேட்லேயுமே வந்து சங்கம் இருக்குது. சங்கம் இருக்குது, அவங்க வந்து அவங்களும் மனுஷன் தான், நாங்களும் மனுஷன்தான். அதனால் எங்களுக்கு ஒரு சங்கம் கொடுக்கறனால வந்து எந்த ஒரு இதுவும் நடக்க போக கிடையாது. அதனால் எங்களுக்கு வந்து ஒரு சங்கம் கொடுங்க சார், கொடுத்தீங்கன்னா ரொம்ப நல்லதாக இருக்கும். என் முக ஸ்டாலினுக்கு வந்து நான் வந்து ஒரு கோரிக்கையாக வைக்கிறேன். ஆமாம், ரொம்ப மனதளவில் பாதிக்கப்படுறாங்க. நான் மட்டும் கிடையாது, எல்லாருமே அப்படி தான் சார் இருக்கும்.